வரலாற்று ரகசியங்களின் வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சகல செல்வத்தையும் தரக்கூடிய விநாயகருடைய வழிபாடு தான் பார்க்க போறேன். அது என்ன வழிபாடு அப்படின்றத பார்க்கலாம். என்ன வழிபாடு அப்படின்னா, சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. முதல்ல இந்த வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்றத பார்த்துடலாம். நிறைய பேருக்கு இதுல என்ன நன்மைன்னு தெரிஞ்சிட்ட பிறகுதான் இந்த பூஜையை தொடங்குறாங்க. அதனால முதல்ல இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். திருமணம் தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சகல செல்வங்கள் கிடைக்கும். சகல செல்வம் அப்படின்னாலே அனைத்து விதமான சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான் உண்மை. இப்போ சங்கடஹர சதுர்த்தி எப்படி வந்தது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். விநாயக பெருமானுடைய உருவத்தை பார்த்து சந்திர பகவான் கிண்டல் பண்றாரு. அதனால கோபமடைஞ்ச விநாயக பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, சந்திரனுக்கு ஒரு சாபம் தராரு. உன்னுடைய அழகுனால் தான் நீ இந்த மாதிரி செய்யற, உன்னோட அழகு முழுக்க முழுக்க தேஞ்சு போகட்டும் அப்படின்ற சாபம் ஒண்ணு தராரு விநாயக பெருமான். அந்த சாபத்தினால சந்திர பகவானும் தேஞ்சுக்கிட்டே வராரு. இதனால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு சந்திர பகவான். சந்திர பகவான் விநாயக பெருமான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த மன்னிப்பு கேட்ட திதியை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு வழிபடுறோம். சங்கடஹர சதுர்த்தியை நம்ம வழிபாடு பண்றதுனால நமக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர பகவான் விநாயக பெருமான் ரெண்டு பேருமே நம்ம ஒன்றா வணங்குறோம். அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம ஏற்கனவே சங்கடஹர சதுர்த்தி பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதை போய் பாருங்கள். பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லை எங்கே வரும் இதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். அதில் நம்ம பூஜை முறை எல்லாமே சொல்லியிருக்கோம். அந்த பூஜை முறையை பின்பற்றுங்க. அந்த பூஜை முறையை பின்பற்றி இந்த விரதத்து இருந்து வாங்க. அந்த பூஜை முறைகளை பின்பற்றி மொத்தமாக 12 மாதங்கள் இதை பின்பற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வழிபாடு செய்கிறதுனால இதுதான் சிறப்புன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், சகல செல்வத்தையும் அருளக்கூடியன்னு சொல்லிட்டோம். சகல செல்வங்களும் அப்படின்னாலே சந்தோஷம் எல்லாமே அதில் கலந்துடுது. செல்வம் அப்படின்றது வெறும் பணம் மட்டும் கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்தோஷம், இன்பம், பணம் இது எல்லாமே கலந்தது தான் சகல செல்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே செல்வம் தான் ஒரு வகையில. அதான் சகல செல்வம் சொல்றோம். அது எல்லாமே நல்கக்கூடிய ஒரு விரதம், ஒரு பூஜை, ஒரு வழிபாடு தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. இந்த வழிபாட மனசார ஆத்மார்த்த பக்தியோட இறைவனை நினைச்சு விநாயக பெருமான மனசுல நிறுத்தி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா சகல செல்வத்தையும் விநாயக பெருமான் தருவாரு.